தமிழகத்தின் பல்வேறு கோயில்களில் நடைபெற்ற கும்பாபிஷேக நிகழ்ச்சிகளில் திரளான பக்தர்கள் பங்கேற்று சுவாமி தரிசனம் செய்தனர். காஞ்சிபுரத்தில் பழமை வாய்ந்த ஆதி காமாட்சி அம்மன் என்னும் ஆதிபீட பரமேஸ்வரி காளிகாம்பாள் கோயில் கும்பாபிஷேக நிகழ்ச்சி வெகு விமரிசையாக நடைபெற்றது. யாகசாலை பூஜைகளுக்கு பின்னர் புனித நீர்க்கடங்கள் சிவாச்சாரியார்கள் கோபுரங்களுக்கு மங்கள மேளவாத்தியங்களுடன் எடுத்துச் செல்லப்பட்டு மகா கும்பாபிஷேகம் நடைபெற்றது. இந்நிகழ்ச்சியை காண வந்த பக்தர்கள் மீது கும்பாபிஷேக நீர் தெளிக்கப்பட்டது. செங்கல்பட்டு மாவட்டம் திருக்கழுக்குன்றம் அருகே கொத்திமங்கலம் கிராமத்தில் அமைந்துள்ள ஸ்ரீ பொன்னியம்மன் ஆலயத்தில் அஷ்டபந்தன மகா கும்பாபிஷேகம் வெகு சிறப்பாக நடைபெற்றது. யாகசாலையில் பூஜை செய்யப்பட்ட புனித நீர் கோபுர விமானத்திற்கும் மூலவர் அம்பாளுக்கும் ஊற்றி குடமுழுக்கு நடத்தப்பட்டது. திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு அம்மனை தரிசனம் செய்தனர். ராமநாதபுரம் மாவட்டம் பரமக்குடி அருகே சீவலாதி கிராமத்தில் அமைந்துள்ள அருள்மிகு திருப்பாதமுடைய ஐயனார் ஆலய மகா கும்பாபிஷேக விழா வெகு விமரிசையாக நடைபெற்றது. சிவாச்சாரியார்கள் வேத மந்திரங்கள் முழங்க கோபுர கலசத்திற்கு புனித நீர் ஊற்றி கும்பாபிஷேகம் நடத்தப்பட்டதைத் தொடர்ந்து அருள்மிகு திருப்பாதமுடைய ஐயனாருக்கும் சிறப்பு அபிஷேகம் செய்யப்பட்டு மகா தீபாராதனை காண்பிக்கப்பட்டது. மதுரை விக்கிரமங்கலம் அருகே சக்கரப்ப நாயக்கனூர் கிராமத்தில் அமைந்துள்ள ஐயம்பட்டி மந்தையம்மன் கோயில் திருக்குட நன்னீராட்டு விழா வெகு சிறப்பாக நடைபெற்றது. மேளதாளங்கள் மற்றும் வானவேடிக்கை நிகழ்ச்சியுடன் கோபுர கலசத்திற்கு மகா கும்பாபிஷேகம் செய்யப்பட்டது. திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு மந்தையம்மனை வழிபட்டனர். இதனைத் தொடர்ந்து பக்தர்கள் மீது புனித நீர் தெளிக்கப்பட்டது. திருச்சி திருவெரம்பூர் அருகே உள்ள அரசங்குடி கிராமத்தில் அருள்மிகு தில்லை காளியம்மன் சங்கிலி ஆண்டவர் திருக்கோயில் மற்றும் பரிவார தெய்வங்களுக்கு குடமுழுக்கு விழா கோலாகலமாக நடைபெற்றது. கோபுர கலசங்கள் மீது புனித நீர் ஊற்றப்பட்டதைத் தொடர்ந்து பரிவார தெய்வங்களுக்கும் கும்பாபிஷேகம் நடைபெற்றது. விழாவில் பங்கேற்ற பக்தர்கள் மீது புனித நீர் தெளிக்கப்பட்டது. மாவட்டம் வானூர் அருகே நெசல் கிராமத்தில் எழுந்தருளியுள்ள தையல் நாயகியுடன் அமர் ஒரு அருள்மிகு வைத்தீஸ்வரன் திருக்கோவிலின் மகா குடமுழுக்கு பக்தர்கள் புடைசூழ வெகு விமரிசையாக நடைபெற்றது. யாகசாலை பூஜையை தொடர்ந்து ராஜ கோபுரத்திற்கும் வைத்தீஸ்வரர் பெருமான் மற்றும் பரிவார மூர்த்திகளுக்கும் திருக்குட நன்னீராட்டு விழா செய்யப்பட்டு மகா தீபாராதனை காண்பிக்கப்பட்டது. தஞ்சாவூர் மாவட்டம் பட்டுக்கோட்டை அடுத்த துவரமடை கிராமத்தில் அருள்பாலித்து வரும் பிடாரியம்மன் ஆலய அஷ்டபந்தன மகா கும்பாபிஷேக விழா கோலாகலமாக நடைபெற்றது. மேளதாளம் முழங்க கடம் புறப்பட்டு கோயிலை சுற்றி வலம் வந்து அருள்மிகு பிடாரியம்மன் மற்றும் பரிவார தெய்வங்களுக்கு மகா கும்பாபிஷேகம் நடத்தப்பட்டது. சுற்றுவட்டார கிராமங்களைச் சேர்ந்த மக்கள் கலந்து கொண்டு அம்மனை வணங்கி வழிபட்டனர். திண்டுக்கல் மாவட்டம் வடுகப்பட்டியில் உள்ள அருள்மிகு பெத்தன்னசாமி சின்னம்மாள் வீர சின்னம்மாள் உள்ளிட்ட பரிவார தெய்வங்களுக்கு மகா கும்பாபிஷேகம் நடைபெற்றது. வேத மந்திரங்கள் முழங்க புனித தீர்த்தம் கும்பத்தின் மீது ஊற்றப்பட்டு சிறப்பு பூஜையும் தீபாராதனையும் செய்யப்பட்டது. நிகழ்ச்சியில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர்.
ராணிப்பேட்டை மாவட்டம் சென்ன சமுத்திரம் கிராமத்தில் மிகவும் பழமை வாய்ந்த அருள்மிகு திரௌபதி அம்மன் சமேத தர்மராஜா ஆலயத்தின் மகா குடமுழுக்கு விழா வெகு விமரிசையாக நடைபெற்றது. மங்கள வாத்தியங்கள் இசைக்க பட்டாச்சாரியார்கள் புனிதநீர் கலசத்தை சுமந்து வந்து கோபுர விமானத்தின் மீது ஊற்றி கற்பூர ஆரத்தி காண்பித்தனர். கலச நீர் பக்தர்கள் மீது தெளிக்கப்பட்ட போது கோவிந்தா கோவிந்தா என்ற பக்தி முழக்கத்துடன் சுவாமி தரிசனம் செய்தனர். திருவண்ணாமலை மாவட்டம் கமலபுத்தூர் கிராமத்தில் அமைந்துள்ள அருள்மிகு திரௌபதியம்மன் கோயிலில் அக்னி வசந்த விழாவை முன்னிட்டு துரியோதனன் படுகளம் வெகு விமரிசையாக நடைபெற்றது. துரியோதனன் பொம்மை தத்ரூபமாக செய்யப்பட்டு தொடர்ந்து பாஞ்சாலி சபதம் நிகழ்வையும் துரியோதனனை வதம் செய்யும் காட்சியையும் கலைஞர்கள் நிகழ்த்தி காட்டினர். ஆயிரக்கணக்கான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனா்.